கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 50 நாள் கடந்த ஐ விக்ரம் எமி ஜாக்சன் நடிப்புல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்குன ஐ படத்தை ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் 150 கோடி ரூபாய் செலவுல தயாரிச்சாரு. நீண்ட நாள் தயாரிப்பு, நீண்ட போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி கடந்த பொங்கல் அன்னைக்கு வெளிவந்தது ஐ. சங்கரோட பிரம்மாண்டம், விக்ரமோட உழைப்பு, எமி ஜாக்சனோட அழகு, ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரனோட தைரியம் எல்லாத்தையுமே ஐ உறுதி செஞ்சுது. மக்கள் இவங்களுக்கு வெற்றியை பரிசளிச்சாங்க. படத்தோட விமர்சனங்கள் பல்வேறு கோணங்களில் வந்திருந்தாலும் மக்களோட ஆதரவு அமோகமாக இருந்தது. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்கள் ஆகியோருக்கு லாபத்தை கொடுத்தது. இன்னைக்கு ஐ 50வது நாளாக கடந்திருக்கு. சென்னையில் சத்யம், எஸ்கேப், ஐநாக்ஸ், தேவி, உட்லண்ட்ஸ், சாந்தி, ஆல்பர்ட், அபிராமி, சங்கம், பிவிஆர், லக்ஸ், மாயாஜால் வளாகங்களில் 50 நாளாக கடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க 500 தியேட்டர்களில் திரையிடப்பட்டு இப்போ சுமார் 60 தியேட்டர்களில் 50 நாளை தொட்டு இருக்கு. சென்னையில் ஒரு சில தியேட்டர்களில் 100வது நாளையும் தொடலாம்.